மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவா, அன்பார்ந்த உம் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இருதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உமோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன், என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பவரும் அவரே ஆண்டவர். ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அநாதை பிள்ளைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் ஆறுதல் அளிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. நச்செய்திக்கு முன் வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாச்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவார்த்தை 35 தொடங்கி 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு அடிவணிய வைக்கும் வரை நீர் என் வள்ளப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா. தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனம் உவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பு தீயினால் பச்சி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்கள் உம் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் அருள்வாராக. ஆமீன். தூய திரு இருதயத்தின் மக்களாக எங்கும் என்றும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக சமாதானத்தோடு வாழ்ந்திருப்போம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.